ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு இப்போ கரண்ட்டு பட்ஜெட் செஷனில் சென்னையில் இருக்கிறது போல் மதுரையிலையும் வந்துட்டு மெட்ரோ சேவை வந்துட்டு அறிமுகப்படுத்த போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. பட்ஜெட் அறிவிப்பை அமல்படுத்தும் வகையில் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தோட பணி வந்து இப்போ தொடக்க போகிறாங்க. முன்னதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை மெட்ரோ ரயில் சிஸ்டத்துக்கான டீட்டெயில் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வந்து ஒரு தனியார் கான்ட்ராக்டர்கிட்ட ஒப்படைச்சு அந்த ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கும் சப்மிட் பண்ணாங்க. இப்போ அந்த டீட்டெயில் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டை வச்சு இப்போ டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து தயார் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டும் CMRL வந்து இப்போ டெண்டர் ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க. திட்ட அறிக்கை தயாரிக்க 3 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்புக்கான காலக்கேடு பார்த்திங்கன்னா 180 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 180 நாளுக்குள்ளே வந்துட்டு இந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கான்ட்ராக்டர் வந்து ரெடி பண்ணணும். டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கான டெண்டர் அறிவித்த தேதி பார்த்திங்கன்னா 17/2/2023. டெண்டர் சப்மிஷனுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 13/3/2023. அதுபோல் டெண்டர் ஓப்பன் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14/3/2023. நேற்று திரு PTR அவர்கள் வந்து அவர் ட்விட்டர் ஹேண்டிலில் மதுரைக்கான இந்த 2 லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட், அதாவது டைரல் பார்க்கு, மதுரை மெட்ரோ, இது ரெண்டும் வந்து விரைவில் சீஃப் மினிஸ்டர் அவரோட கேபினெட்டை வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அது வந்து கட்டாயம் வந்து மதுரை மக்களுக்கு வந்து, அதாவது தன்னை எலெக்ட் பண்ண மதுரை மக்களுக்கு வந்து பெரிய லெவலில் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னும் அவரோட ட்விட்டர் ஹேண்டிலில் அறிவிச்சிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பாய்.